வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து வெற்றிகரமாக 27வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்க போகிறோம். இன்றைய வீடியோவில் வந்து நம் சகோதரர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், ஆனால் தீட்சைனா என்ன, தீட்சை வாங்கினா என்ன பயன், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. உண்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீட்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கும் ஆச்சுங்களா. இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ மெட்ராஸை இருக்குது, ஒரு சிலருக்கு மெட்ராஸை வந்தவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு மெட்ராஸை வந்துடும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் தீட்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இதுவரை பழக்கத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை நம்முடையதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தில் ஏற்கனவே ஒரு சிலர் நீண்ட காலம் வாழ்ந்து வாழ்ந்து அதிலேயே நிலச்சி நிலச்சி இருக்கிறவங்க கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு கிடச்சிடும், புரிஞ்சுதுங்களா. அதுக்காகத்தான் அதற்கு ஒரு துவக்க புள்ளி வேணும் இல்லைங்களா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சித்தர் பாடல்களில் வந்து சிவவாக்கியர் அழகாக சொல்லுவார். எப்படின்னா, எப்படி வந்து ஒரு மீன் வந்து ஒரு அதனுடைய முட்டையை வந்து கண்ணில் பார்த்து பார்த்தே அந்த காந்த ஆற்றல் தான், வேற ஒன்றும் இல்லை, கண்களின் மூலமாக தன் காந்த ஆற்றலை செலுத்தி அந்த மீன் குஞ்சு பொறிக்கிற மாதிரி, எப்படி வந்து ஒரு ஆமை வந்து கரையிலேறி முட்டையிட்டு கடலில் இருந்தவாறு அந்த முட்டையை நினைத்து நினைத்து எண்ணம் அப்படிங்கிற அதனுடைய சிந்தனைகள்ல அந்த முட்டையே நினைத்து 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 அந்த முட்டையை அந்த ஆமை பொரிய வைக்கிற மாதிரி, சார் அந்த முதலை வந்து பொரிய வைக்கிற மாதிரி, அந்த பொரிய வச்ச உடனே இதுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் வந்துடும் முட்டை பொறிஞ்ச உடனே அது வந்துடும். ஏன்னா அதுக்கு தெரியும், ஏன்னா அது காந்த ஆற்றலோடு அது கனெக்டிவிட்டியோடு இருந்து அது பொரிய வைக்கிது. அது மாதிரி நமக்குள்ளாக இருக்கும் உயிர் ஆற்றலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்நிலைக்கு கொண்டு வந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணி விடுவதற்காக முந்தைய காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருமார்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தீட்சை அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அது மெயினாக அதிகமாக இப்போ இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் வந்து இதை ரீச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா குரு வேதாத்ரி மகரிஷி, என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சு ரொம்ப அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் நிறைய பேருக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்த்தது குரு வேதாத்ரி மகரிஷி. அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கொண்டுட்டு போனதுனால எதிர்பார்த்த அளவு எல்லாரும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல ஆச்சுங்களா. எனக்கு தெரிஞ்ச பெரிய பேராசிரியர்களாக இருக்கிறவங்க கூட தெளிவான ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறத நானே பார்க்குறேன். ஆனால் பிரம்மச்சரியத்தில் அவங்களே நினைச்சா அந்த நிலை அடைஞ்சிடலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை பெரும்பாலானோர் விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாக சிவத்தையே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இயல்பாகவே விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் இணைஞ்சிருக்கீங்க, எப்படி வந்து முதலை வந்து அந்த முட்டையை பொரிய வச்சு அங்கே ஆக்டிவேஷன் ஆகுதோ அது போலவே நம்ம வந்து தீட்சையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் வர்ற சகோதரர்களுக்கு. காலை 5 மணிக்கு அது எப்படி முறைப்படி சரியாக வரும்போது அது ஆக்டிவேஷன் ஆகி தீட்சையை மாறிடும். அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்டன்ஸில் அவங்களால வந்து சிலர்னால் ஏற்றுக்கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ சூரியன் வந்து ஒளி கொடுக்கலாம், சூரியன் கொடுக்கும் ஒளியை எல்லா தாவரங்களும் ஏற்றுக்கொள்ளணும், புரிஞ்சுதுங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் சூரிய ஒளியை நோக்கி பாஞ்சு வரைஞ்சு போகுது இல்லைங்களா. அது மாதிரி எல்லா உயிர்களும் சூரியன் ஒரு மாதிரி தான் அருள் கொடுக்குறாரு, ஆனால் அது எந்த உயிர் வந்து கிராப் பண்ணிக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த வினைப்பதிவுகள், மன அமைதி இதெல்லாம் அமையாது ஆச்சுங்களா. தவம் பண்ணும்போது சிந்தனையிலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு தெளிவு இருக்காது. அதுபோல் சூழ்நிலைகளில் நேரடியாக மீட் பண்ணும்போது, அதே சிந்தனையில் இருக்கும் குருமார்களை நேரடியாக மீட் பண்ணும்போது அவர்கள் தன்னுடைய காந்தத்தின் வழியாக உங்களுடைய மூலாதார சக்கரத்திற்குள் சிக்குண்டு இருக்கும் அந்த குண்டலினியை மேலெழுப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
தீட்சை கொடுப்பாங்க. அப்படி தீட்சை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஆறு வந்து அலையடிச்சுட்டு பயங்கரமாக அபரிமிதமான ஆறு ஓடிட்டு இருந்தாலும் அந்த ஆற்று தண்ணி சரியான பாதையில் விவசாயம் செய்யும் இடங்களுக்குள்ளே போனால் தான் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பயன்படும், இல்லைன்னா போய் கடலில் தானே கலக்கும். அதே மாதிரி உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழ்நிலை சக்கரங்களிலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால அதே பழக்கத்தில் அபரிமிதமாக அதிலேயே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிந்தனைகள் வாழ்க்கை முறை எல்லாம் அதிலே போயிடும். அப்போது அதுக்கு சரியாக ஒரு சின்ன வாக்கியாலை திசை திருப்பி சரியான பாதையை காட்டி அந்த இருக்கிற உயிராற்றலை மேலெழுப்பி மேலை துவாரங்களுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் கொடுத்து ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கமும் தண்ணி போகும் சரிங்களா, தோட்டத்து பக்கமும் தண்ணி போகும். ஆச்சுங்களா, உடனே வந்து அங்கே அடைச்சிறது இல்லை, கடலுக்கு போகிற தண்ணி போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஆற்றல் விரைவு தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் இந்த பக்கம் வந்து தண்ணி போகிறதுக்கான ஒரு சிறு வாய்க்காலையினால் நம்ம உருவாக்கிறோம். எதிர்காலங்கள் நாட்கள் செல்ல செல்ல என்னாகும், உங்களுக்கு வந்து அந்த கடலில் போய் வேஸ்ட்டாக தான் கலக்குது, அதெல்லாம் வெட்டியாக போகிற தண்ணி தான், நம்ம இதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற பாவப்பதிவுகள்லாம் கழிஞ்சு நீங்கள் நார்மலாகி நீங்கள் வந்து ஆன்மீக பாதைக்குள்ளே போகலாம்னு நீங்கள் நினைக்கும் போது கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேஷன் ஆகிரும். குண்டலினி ஆக்டிவேஷன் தான் தீட்சை, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருக்கிற வாய்க்கால நீங்களே அகலம் பண்ணி வேகமாக வந்து நீங்கள் வந்து ஒரு இறைவனை நோக்கி நெருங்கி செல்வதற்கு ஒரு பாதையாக இருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறப்பதற்கு முன்பாக நீங்கள் குண்டலினி ஆக்டிவேஷன் ஆகி ஒரு குண்டலினி யோகியாக இருந்தீங்கன்னா, பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு பிறக்கும் குழந்தை அது இறைவனின் குழந்தையாகவே இருக்கும். ரொம்ப கருவிலேயே திருவுடைய குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தையை நீங்கள் நினைக்க கூட வேண்டியதில்லை, அது தானாக சூப்பராக வளர்ந்து வந்துடும். இந்த வணிக விஷயங்கள்லேருந்து மட்டும் தவிர்த்துருக்கணும் சரிங்களா. ஆகவே இது போல் பல விஷயங்கள் இருக்குதுங்க. தீட்சை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அதுதான் மீட்டிங் மீட் பண்ண போகிறோம்ல 13ஆம் தேதி, பார்த்துக்கலாம். பயிற்சிகளில் இருக்கும் சகோதரர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குவாங்க. தீட்சை அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி அக்னி சக்கரம் துரிய சக்கரம் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது மிக சிறப்பு. நம்ம நேராக மீட் பண்ணி பேசுவோம் உங்களுடைய அனுபவங்களை எல்லாத்தையுமே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து 2-3 நாளாக சித்தர் பாடல்களை இணைக்கவில்லை, இன்று சித்தர் பாடல்களை ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை, வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை, வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே. வேங்கடநாதனை அப்படின்னா வேங்கடன், வேங்கடம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய உடல், புரிஞ்சுங்களா. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், வேங்கடம் என்பது நம்முடைய உடல். இந்த உடலுக்கு இருக்கும் நாதன், இந்த உடலுக்குள் இருக்கும் வேங்கடத்தின் நாதன் என்பது நம்முடைய சகஸ்ராரம், மேலிருக்கிற மேலை துவாரங்கள். ஆச்சுங்களா, வேங்கடன் என்பது உடல், வேங்கடத்தில் இருக்கும் நாதன் என்பது நம்முடைய சகஸ்ரார் தலம். அதுக்குள்ள வேங்கடத்துள்ள வேதாந்த கூத்தனை, வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை, வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தி. இந்த உடலுக்குள்ள இந்த வேதாந்த கூத்தன், நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நான் வந்து பக்தி கிடையாது, நான் வந்து கடவுளை நம்ப மாட்டேன், நான் வந்து முஸ்லீம், நான் வந்து கிறிஸ்டின், எனக்கு வந்து எனக்கு எங்கேயோ தான் கடவுள் இருக்குது, எனக்குள்ளெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கீங்கள, நல்ல அமைதியாக ஒரு ஒரு தீட்சை வாங்கி தவம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளாகவே இறைவன் கூத்தாடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆச்சுங்களா, இன்பமயமான உணர்வு, ஆக்னா துரிய மேலைத்துவார சக்கரங்கள் அப்படி ஒரு உணர்வு வரும். ஆச்சுங்களா, அது பேரின்பம்னு சொல்லுவாங்க. அந்த பேரின்பு எப்போ வரும்னா நீங்கள் சிவத்தில் எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போதே வருமே, அதனால தான் அந்த எண்ணமற்ற நிலையை மனம் இழி நிலையை வந்து சிவத்துக்கு ஒப்பிட்டு பலரும் சொல்கிற காரணம். ஏன்னா ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து வந்ததான இந்த பிரபஞ்சமே, சூன்யத்திலிருந்து தானே எல்லாமே உருவாயிருக்கணும், எல்லாம் முடியும் போது அங்கே சூன்யம் தானே வரணும். அப்போ அந்த சூன்ய மனநிலையிலும் சூன்யமாக இருக்கும்போதே அந்த சிவநிலை நெருங்கிட்டோம் அப்படிம்பாங்க. அப்போது மனநிலை சூன்யமாக தவத்தில் ஆழ்ந்திருக்கும் போது நமக்கு போதம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அந்த போதம் என்பது, போகம் என்பது பார்த்தீங்கன்னா சிற்றின்பத்தில் போய் போகம் பண்ணுறது, ஆனால் போதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரின்பத்தில் இன்பம் காண்றது. அப்போது அது நம்ம இன்பம் காண காணத்தான் நம்ம உடல் கல்புதேகமாகவே மாறும். ஆச்சுங்களா, இதையெல்லாம் தான் சொல்கிறாரு வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை,
வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தி. நந்தி என நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்முடைய உடலில் நந்தியாக குறிக்கப்படுவது நம்முடைய விதைப்பை பாகம். அங்கு நம் உயிர்கள் உற்பத்தியாகி கொண்டு உயிர்கள் பெரும் உயிரின் மையப்பள்ளி புள்ளின்னு வச்சுக்கலாம் வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எப்படி சொல்லலாம்னா, மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில உவமைகளை சொல்லி வச்சாங்களே ஒழிய அதுதான் இல்லை. உயிரணுக்களை தான் வந்து நந்தி, உயிரணுக்களை காப்பவனாக நந்தியை சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அப்போது இந்த உயிரணுக்களுக்குள்ள உயிரணுக்களாக விளையாடி கொண்டிருக்கும் வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் தாங்க வல்லார் உயிர்தாம் அறியாரே. அப்போது இந்த வேங்கடத்துக்குள்ள இருக்கிற உண்மையிலேயே ஓடிக்கொண்டிருப்பதற்கான ஒரு ஒரு ருசுவாக ஒரு வலிமையான பொருளாக இருக்கும் இந்த உயிரை அறியாமல் இருக்கிறவங்க, உயிர் உயிரை பற்றியே தெரியாமல் இருக்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட் ஆச்சுங்களா. உயிரையும் அறிய மாட்டாங்க, தன்னையும் அறிய மாட்டாங்க, எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதோ ஆடு மாடுகளைப் போல ஒரு பச்சை போடு காட்டி காட்டினா ஒரு ஆடு மாடுகள் அந்த கலருக்கு மயங்கி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பச்சை போர்டு, ஒரு ப்ளூ போர்டு, ஒரு மஞ்சள் போர்டு, ஒரு சிகப்பு போர்டு, நான் எதையோ ஒன்று பார்த்துட்டு வெளி உலகத்துலேயே ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் தனக்குள்ள இருக்கும் உயிரை அறியாமல் இருக்காங்க. அது அந்த மாதிரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. திரும்பவும் படிக்கிறேன். வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் தாங்க வல்லார் உயிர்தாம் அறியாரே. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை தினம் 28வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.